ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் நெற்றியை தொட்ட உன் வாழ்வில் எல்லா வெற்றிகளையும் நீ பெறும்படியும், உன் வாழ்க்கையில மிகப்பெரிய இரட்டிப்பு நன்மைகள் உன்னிடம் வந்து சேரும்படியும் இப்போதே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. நீ படும் கஷ்டத்தையும் உன் விதியையும் உனக்கு வரும் தடங்கல்களையும் யோசிக்கிற நீ, உன் சாயப்பா என்னை பத்தி மட்டும் ஏன் யோசிக்க மாட்ட? நீ இவ்வளவு கஷ்டங்களையும் யோசிச்சு வருத்தப்படுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு முறை உன் சாயப்பா என்ன மனசுக்குள்ள நினைச்சுப்பாரு. இது எல்லாவற்றிற்கும் உனக்கான முடிவு தானாகவே உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. உன் தலைவிதியை மாற்றி எழுதக்கூடிய சக்தி எனக்கு இருக்குங்கிறத நீ மறந்து விட்டாயா என்ன? அதற்காகத்தான் உன் நெற்றியில் எழுதப்பட்ட உன் தலைவிதியை இப்போது என் நெற்றியின் தொடுவதன் மூலமாக உனக்கு மாற்றி அமைப்பதற்காக என் நெற்றியை தொட சொன்னேன். இந்த பிரபஞ்சத்திலேயே என் விரல் நுனியில் சுமந்து கொண்டிருக்கும் நான் உனக்கு இருக்கும் கெட்ட விஷயங்களையும் தடங்கல்களையும் ஜாதக கோளாறுகளையும் தள்ளிவிட தெரியாமலா இருக்கிறேன். என்ன நினைச்சினாலே நிச்சயமோ மனசுக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கும். அதற்கு பிறகு எந்த விஷயத்திலும் தோல்வி என்பதே வரவிடமாட்டேனின் செல்லமே. உனக்கு என்ன தேவைங்கிறதை தெளிவாக முடிவெடுத்துட்டு அதை என்கிட்ட வந்து சொல்லு. எந்த விதியும் உன்னை கஷ்டப்படுத்தாமல் எல்லா கஷ்டங்களும் உன்னிடமிருந்து விலகும்படியும், உனக்கு கண்ணீரை வரவழைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி செய்யும்படியும் உன் சாயப்பா உனக்கான மாற்றங்களை உருவாக்குவேன். எந்த விஷயம் உன் மனசை பாரமாக்குதோ, எதை நினைச்சு நினைச்சு நீ மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறாயோ, அது எல்லாவற்றையும் நான் சரி செய்யப் போகிறேன். உன் தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடியவன் உன் சாயப்பாங்கிறத ஒருபோதும் மறக்காது என் செல்லமே. கொஞ்சம் பொறுத்திரு, நீ கேட்டதையெல்லாம் எந்த தடங்களும் இல்லாமல் நானே உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். அதன் பிறகு என் சக்தியை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே. உன் கவலைகளையும் கஷ்டத்தையும் மாற்றி மகிழ்ச்சியை உனதானதாக மாற்றப் போகிறேன். பொறுமையையும் பக்தியையும் மட்டும் ஒருபோதும் கைவிடாதே. நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் உனக்கு காலதாமதம் ஆகுவதால் இது இப்படியே நடக்காம போயிருமோனுதானே கலங்கிட்டு இருக்க? எந்த விஷயத்தையும் உன் விருப்பத்திற்கு மாறாக நடக்க நான் விடமாட்டேன் என் செல்லமே. என்னை நம்பிய உனக்கு எந்த குறையும் இல்லாம பூரண ஆரோக்கியத்தையும் நிறைவான செல்வத்தையும் நிலையான அமைதியையும் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன மதிச்சு உன் சாயப்பா நான் சொல்லக்கூடிய என்னுடைய வார்த்தைகளையெல்லாம் நம்பிதானே நீ நல்லது நடக்கும்னு காத்திருக்கிறாய்? அப்படி இருக்கும்போது உன் துன்பத்தை நான் எப்படி முடிச்சு வைக்காம இருப்பேன்? இதோ உன் கஷ்டங்களும் கவலைகளும் முடிவதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டேன். உன் கவலையும் துன்பமும் வருத்தமும் நிச்சயம் மாறும். விடியாத இரவுன்னு எதுவுமே இல்லாத போது முடியாத துன்பம்னு மட்டும் எப்படி எதுவும் எழுதப்பட்டிருக்கும்? நிச்சயமாக இல்லை என் செல்லமே. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் ஜாதக கோளாறுகளால் கஷ்டப்படுபவர்களுக்கும் திருமண தடைகள் வந்து வந்து துன்பப்படுபவர்களுக்கும் கல்வியில் தடையும் நிம்மதியற்ற வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளைகளுக்கும் பிரிந்து வாழ்ந்து வரும் தம்பதிகளுக்கும் மன ஒற்றுமையை கொடுத்து எல்லா பிள்ளைகளின் மன வருத்தத்தையும் இப்போது நீக்குவதற்காக தான் என்னுடைய நெற்றியை தொடச் சொன்னேன். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றுதான், நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் எதையுமே இழக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். நீ எதை இழந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவும் சுலபமாக சீக்கிரம் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்விற்கு தேவையானதையெல்லாம் நிச்சயம் செஞ்சு கொடுத்து உன் வாழ்வில் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது மட்டும்தான் எனது நோக்கம். நீ வாழ்க்கையை முன்னேற்றத்தோடு மகிழ்ச்சியாய் வாழும் காலத்தை நான் உருவாக்கப் போகிறேன். நீ நினைச்ச காரியங்களெல்லாம் நிச்சயம் கைகூடி வரும். என்னை நம்பு என் செல்லமே. உன் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும் உன் தலைவிதியை மாற்றி அமைச்சு உனக்கான விஷயங்களை சரியாகவும் உனக்கு சாதகமாகவும் நடக்கும்படி நான் செய்வேன். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் சரியா புரிஞ்சுக்கோ. இந்த ஜகத்தை ஆளக்கூடிய உன் சாயப்பா உன் ஜாதகத்தை மாற்றி எழுதுவேன். இனி துன்பமோ துயரமோ வருத்தங்களோ உன் வாழ்வில் வராத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் என் ஆசீர்வாதத்தோடு நடத்தி கொடுக்கப் போகிறேன். ஒரு நாளும் இனி நீ கண்ணீர் விட்டு கதரும்படியோ கவலைப்படும்படியோ உன் வாழ்வில் எந்த விஷயமும் நடக்காது என் செல்லமே. சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகு. என் ஆசீர்வாதமும் அனுகூலமும் இப்போது முழுவதுமாக உனக்கு கிடைச்சிருச்சு. பரிபூரணமாக என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் இனி சந்தோஷமாக நிகழப்போகிறது. சாயப்பாவை நம்பி நான் சந்தோஷமா இருக்கேன்னு கூடிய சீக்கிரம் நீ எல்லார்கிட்டையும் போய் சொல்லும்படி நான் செய்வேன். ஓம் சாய்ராம்.